பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக வந்து அந்த ஒரு மதரோட அந்த ஃபீலிங், அந்த வைப் வந்து கொஞ்சம் அப்படியே மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கேன், ஸோ நல்லாயிருக்கு. அம்மா அம்மா பாட்டு, நான் சித்திரா அம்மா பாட்டு கேட்கும் போது ரொம்ப நல்லா கேட்டு அழுதுட்டேன். நைட்டு பூரா தூக்கமே இல்லை. எப்படி சொல்கிறது, இப்போ கூட அழுகையாக வருது, மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் அது கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது, ரொம்ப எமோஷனலாக இருக்குது ப்ரோ. இந்த பொங்கலை வந்து தளபதி பொங்கல்னு சொல்லவே முடியாது, நான் அடிச்சிக்கவே முடியாது. இருந்தாலும் சொல்கிறாங்க தளபதி தேட்டருக்கு வந்துட்டு 300 தேட்டர் தான் கொடுத்துருக்க சொல்கிறாங்க. ஆனால் அது வாரிசு படம் அடித்து ஓடிடும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் பாட்டு, இந்த பாட்டுக்காண்டே ஓடணும், சித்ராம்மா காண்டே இந்த பாட்டு ஓடணும்னா எமோஷனல், செம்ம எமோஷனலாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா அழுதுட்டேன் ப்ரோ. எனக்கு அவரை, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் வந்தாலே அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சும்மா மாசாக இருக்கும். நம்மளாம் பார்க்கலாம் ஓகேங்களா? அவர் எப்பவுமே லுக்கு வேற லெவலில் தான் இருக்கும். நாங்கள்லாம் அவரை சைட் அடிப்போம். அதுக்கெல்லாம் சும்மா எழுந்து நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு சாங்கு. ஓ, ரெண்டு பேரும் அன்னைக்கே டிக்கெட் எடுத்து ரெண்டு படத்தையும் நான் பார்க்குறேன் ஓகே. நீங்களும் பாருங்க. சரித்திரம் படிக்க முடியாது எந்த ஒரு நடிகராலையும், அது தளபதியினால் மட்டும்தான் முடியும். எதுனாலனா அவருக்காக நாங்கள் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அவர் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் ஓகேங்களா. சரி, நடிகர் வந்து அப்போ ஒரு ஃபேனு, இப்போ ஒரு ஃபேனு, அதுக்கப்புறம் மாறினே இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. எங்கள் அண்ணன் படம் ஹிட்டோ ஃப்ளாப்போ அது அப்பாற்பட்ட விஷயம். எங்கள் அண்ணன் எங்களுக்காக நடிகிறாரா, அவர் சொல்லுவாங்க நிறையா பேர், அவர் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் சம்பாதிச்சு அவர் தான் எத்துன்னு போகிறாரு, உங்களுக்கு என்ன தர்றாரு, எங்களுக்கு வந்து 3 மணி நேரம் சந்தோஷம் தர்றாரு ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு கடவுளை கும்பிட்றோம், ஒரு காசுட்டு ஒன்று கேட்குறோம் கடவுள்கிட்ட, அந்த கடவுள் வந்து என்ன சொல்வார், என்ன சொல்ல மாட்டார், யார் மூலமாக செய்வார், செஞ்சவொடனே நம்ம கடவுள் தந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 3 மணி நேரம் சந்தோஷம் எங்கள் லைஃப்பில், நாங்கள் சந்தோஷமாக இல்லாத எல்லா கஷ்டத்தையும் மறந்து நாங்கள் சந்தோஷமாக ஒரு படத்தை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும். அவருக்கு நாங்கள் அவர் கூட நம்ம எப்போயுமே நாங்கள் ஒரு துணையாக இருப்போம் எப்போவுமே. இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நாங்கள் டேட்டு சொல்லிட்டோம் 12ஆம் தேதின்னு, அந்த 12ஆம் தேதியில் அவளை முடிஞ்சால் அவளை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா. அதை விட்டு தாண்டி போயிட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, அப்புறம் நாங்கள் என்ன வேணாலும் சொல்லுவோம் நாங்கள் ஓகேங்களா. தமிழ் தமிழ் சினிமாவில் இப்போ யார் ஃபஸ்ட்டு இருக்கு, ஆனால் தளபதி தான் நான் சொல்லுவாச்சு, வேறு எந்த ஒரு நடிகரும் கிடையாது ஓகேங்களா. அவர் காம்படிட்டர் யாருமே கிடையாது, இப்போதைக்கு யாருமே கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க தளபதி இது கலெக்ஷன் இப்படி பண்ணிட்டார் அப்படி, அவரோட காம்படிஷன் அவர் மட்டும் தான் போகிறோம், யாருமே அவரோட வசூலில் நெருங்க கூட முடியாது. எந்த ஒரு நடிகராக பேக்ஸ் ஆஃபீஸ்னால் தளபதி தான், அது யாராக வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ இருக்க தளபதி தான், தளபதி தான், தளபதி தான்.